வணக்கம் கட்டத்து கையில விநாயகர்களே. எப்பவுமே பார்த்தோம்னா நம்ம தானே சமைப்போம். இன்னைக்கு நிறைய பேர் சமைக்கிறாங்க, அதை போய் பார்க்க போறோம். அது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா மதுரை. மதுரையை பொறுத்த வரைக்கும்னா ரொம்ப வரலாற்று சிறப்பான கோயில்கள்னு பார்த்தோம்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அழகர் கோயில், அந்த ரெண்டு கோயில்கள் எவ்வளவு ஃபேமஸோ, அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா மாட்டு தாவணி பக்கத்துல இருக்கிற பாண்டி முனீஸ்வரர் கோயில் தான். முடிய காணாம் பாண்டி வந்திருக்கண்டா. பாண்டி இன்னைக்கு செல்வாக இருக்கணும், செல்வாக்கு பண்ணணும். பாண்டி கோயில சாமியை கும்பிட்டு கடா வெட்டி இத்தனை பேருக்கும் சந்தோஷமா காத்திருக்கவே சாப்பிடாம வருஷ வருஷத்துக்கு ஒரு முடிவை போட்டு போயிருக்காங்க. பாண்டியா வந்து ரொம்ப இதான முக்கியமான தெய்வம், நினைச்சதுக்காக முடியும் இல்ல, நம்ம நினைச்சதை அவர் முடிச்சு கொடுப்பாரு. அதே மாதிரி நாம அவருக்கு நம்ம செய்ய வேண்டிய செஞ்சிடணும். பாண்டி வந்திருக்கேன், நிமிச்சக்கானே கொடுத்து பாண்டி நிமிச்சு இன்னைக்கு வா, குறையெல்லாம் திட்டுவார் பாண்டி. இன்னைக்கு பாண்டி அவன் துணையா இருப்பாரு, இன்னும் செலவாக பண்ணுவார், இன்னும் குறையெல்லாம் காப்பாற்றுவார். உன் வேலை வந்து செலவாக பண்ணுவார். அந்த பாண்டியை நினைச்சுக்க, அந்த பாண்டி இன்னைக்கு காப்பாற்றுவார். எந்த இடத்துல நான் சமைக்கிறேன், எந்த இடத்துல பின்னாடி தான் சமையல் என்ன வேணுது காப்பீங்க? ஆடு வெட்டதா நேற்று கலந்தேன். என்ன நேற்று கலந்தேன்? பெட்ரோல் நின்றுருந்தேன், கல்யாணம் பண்ணுவோம். கல்யாணம் பண்ணுவோன்னா யாருக்கு? ஆமாம் இருக்கா, எப்போ ஆச்சு, ஆயிடுச்சா? இந்த கோயிலில் பார்த்தோம்னா மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் அவரு தான் பாண்டி முனீஸ்வரராக இருக்கிறாங்கன்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்கண்ணா. நான் இந்த கோயில் தோன்றதுக்கு பார்த்தோம்னா பல வரலாறுலாம் சொல்கிறாங்கண்ணா, அதில் ஒரு வரலாறு தான் இது. நான் இந்த கோயிலுக்கு வந்து எங்கெங்கெந்தெல்லாம் வராங்கன்னு பார்த்தோம்னா டெல்லி, மும்பை, கேரளாவிலேருந்து நிறையா பேர்லாம் வராங்கண்ணா. இந்த கோயிலில் இன்னொரு சிறப்புன்னு சொன்னோம்னா வருஷம் 365 நாளும் கெட்டா வெட்டி விருந்து கொடுக்குறாங்கண்ணா. அது சிலர்லாம் நேர்த்தி கடன் பட்டு மொட்டை அடிச்சிருவாங்க. இப்போ அந்த இடத்துலையே வந்து குழந்தை வேணும்னு வரேன் கேட்டு தொட்டில் கட்டுவாங்க. அந்த தொட்டில் கட்டிட்டாங்கன்னா அந்த குழந்தை பிறந்துருச்சுன்னா கண்டிப்பாக பாண்டியன் தான் பேர் வைப்பாங்கண்ணா. இந்த 365 நாள் கெடா விருந்து யாருக்குன்னு பார்த்தோம்னா பாண்டி முனீஸ்வரருக்கு கிடையாதுன்னா அவருக்கு பின்னாடி இருக்கிற கருப்பர் சாமிக்கு தான் கெடா விருந்து, ஐயாக்கு வந்து சைவ விருந்து. உங்காடா இல்லை, நீங்கள் சமையல்காரங்களா? வேலைக்கு வந்துருக்கீங்க? வேலைக்கு வந்துருக்கீங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்துருங்க? பெருமாவட்டி. பெருமாவட்டியா? ஸ்ரீ பெருமாள் ஆஞ்சல் பக்கம். ஆஞ்சல் பக்கம். ஆடு எத்தனை கிலோ இருக்கு? 20 வளர்த்து விட்டு. இங்கே பக்கனகுண்டிலேருந்து வர விருது, இது காரியவட்டி பக்கத்தில் விருதுநகர் மாவட்டம். ஆடு வந்து கோயில் நேர்த்திக்கடனுக்காண்டி வளர்த்தோம், ஒரு 6-7 மாதம் வளர்த்துருப்போம். வளர்த்து தங்கச்சி மாவளுக்கு மொட்டை எடுக்கணும்னு நேர்த்திக் கடன் வளர்த்தோம். பாண்டியூரில் கடை வெட்டி மொட்டை எடுக்கிறது, மொட்டை எடுத்து காது ஊத்துறது வந்து அந்த நேர்த்திக் கடன் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். விசேஷம் எங்களுக்கு, நாங்களே சமைச்சுக்கிட்டோம். அப்படியா? உங்களுக்கு எப்படி தெரியும் சமையல்லாம்? அதெல்லாம் நம்ம வீட்டில் பண்ணுறோம்னா அந்த மாதிரி நம்ம மன்னிச்சுக்கிட்டுதான். என்ன அதுல கம்மியா போட போறோம், இதுல சேர்த்து அதிகமா போட்டுக்க வேண்டியதான். என்னென்ன குழம்பு வைக்க போறீங்க? சுக்காவும் குழம்பு வைக்க போறோம், எலும்பு குழம்பு. ரத்த பொரியல அதெல்லாம் பண்ண முடியுங்களா? ரத்தம்லாம் அங்கேயே இருக்கு, ரத்தத்தை சமைக்க மாட்டான். சாமி கிட்ட வந்து உடல சூடு பண்ணி வெட்டிக்கிறோம். எதுக்கு பண்றீங்க? சூடு மாதிரி வெச்சிருக்கோம். வெங்காய பருப்பு குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி நேத்திக்கிறேன், அவ்வளவுதான். மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் பக்கத்துல சேக்கிப்பட்டி கிராமத்துல இருந்து வர்றோம். பாண்டிக்கு நேத்து கடன் இருந்துச்சு, காது குத்தி கடா விட்டுறதுக்காக. அண்ணன் பொண்ணுக்கு, காசு பையனுக்கும் பொண்ணுக்கும் ஆடு நாங்க வளர்த்தே கொண்டு வர்றோம். வேற ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? வேற அந்த பாண்டி கோயில் வந்து எங்களுக்கு பிடிச்ச தெய்வம் பரம்பரை. அப்புறம் வந்து வீட்டு ஃபேமிலி எல்லாம் வருவோம் அந்த கோயிலுக்கு அடிக்க, வருஷத்துக்கு ஒரு நாள். எல்லா விஷயங்களும் சில விஷயம் சொன்னா கரெக்டா நடக்கும் வைக்கும். அந்த ஒரு பிடிச்ச ஒரு மன திருப்திக்காக அந்த கோயிலுக்கு வந்து போறது எங்களோட மன திருப்தி. இதுல யாரு காது குத்துருது? காது குத்துறது இருந்து தரணி, என் தம்பி பேர் வந்து அஜய். ட்ரெக்கிங் வர ரொம்ப பிடிச்சிருக்கு, இருக்க வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் சாமி கும்பிடாது அப்படி சொன்னோன்னே எல்லாம் அப்படியே நடக்குது. என்ன என்ன
என் பேர் தனலட்சுமி, துப்பட்டை மாவட்டம் லேனாவிலிருந்து வந்திருக்கோம். 35 வருஷமா வந்துகிட்டு இருக்கோம். கிட்டா வெட்டி காது குட்டி முண்டி இறக்கி சாமி கிட்ட எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு நாங்க கிளம்புறோம். அதே வேண்டுதல் தான், நம்ம குடும்ப நலன் தாண்டி வேண்டிக்கிட்டு கிடா வெட்டி சாப்பாடு போட்டோம். ஆடு ஆடு வந்து நீங்க என்னென்ன பண்ண போறீங்க? ஆடு கோழி ஏதாவது வளர்த்துறீங்க? ஆடு வெட்டிருக்கோம், கோழி ஒண்ணு, பொங்கல் வச்சு நாட்டுக்கோழி ஒண்ணு, ஒரு கிடா. கிடா வந்து என்னென்ன பண்ணுவீங்க? கிடா வெட்டி அது குழம்பு வைப்போம், கறியை வந்துட்டு ரசம் சாம்பார் சாதம். எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 150 பேர் வந்திருக்கோம். அப்படியா? பத்துமா? ஆடு வைக்கிறீங்களே, ஆடு குடல் பண்ணுவீங்க, அப்புறம் குழம்பு பண்ணுவீங்க? குழம்பு வச்சிருவோம். குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்? வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, கசாசப்பட்டை, எண்ணெய், எல்லாம் கறி எல்லாம் போட்டு அங்க குழம்பு வைப்போம். மசாலா போடுவோம், மட்டன் மசாலா போடுவோம். மட்டன் மசாலா வாங்கிட்டு வச்சு வீட்டுல இருந்தா எப்படி? எங்க வீட்லயே தயார் பண்ணி கொண்டாந்துருக்கோம். சோம்பு, கசாசப்பட்டை, பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை எல்லாத்தையும் போட்டு நம்மளே நாங்களே மசாலா அரைச்சு போட்டுருவோம். கோழிக்கு என்னென்ன பண்றீங்க? மிளகா பொடி வச்சிருக்கோம், வீட்டுல இருந்து தயார் பண்ண மிளகா பொடி, அது போட்டு நாங்க வீட்டுல சமையல் பண்றதுக்கோ இங்க வந்து சமையல் பண்றதுக்கோ என்ன வித்தியாசம்? வீட்டுல பொதுவா நம்ம வீட்டாளுக மட்டும் சமைச்சு சாப்பிடுவோம். இங்க வந்து நம்ம வேண்டிக்கிட்டு வர்றதுனால நம்ம சொந்த பந்தம் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இங்க வந்து சாப்பாடு, எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு சந்தோஷமா போவோம். டேஸ்ட் அங்க சொல்றதோட இங்க நல்லா இருக்கும். எப்படி? பாண்டிய ஐயா கோயில்ல வந்து சமைச்சு சாப்பிட்டு போறது ஒரு டேஸ்ட் தான், ஒரு மன நிறைவும் பாண்டிய ஐயாவோட அருளும் கிடைக்கும். நாங்க எல்லாம் சபையில முடிச்சோடனே வந்து சாப்பிட்டு போங்க. என்ன மண்ணில முடிய காணும்? பாண்டி கோயில நேத்திக்கடைஞ்சாங்க பாண்டியர்கள். எலும்பு கனி மட்டும், கண்ணா போட்டு குழம்பு, குடலு கடலப்பொருள் போட்டு ஒரு கூட்டு சாப்பாடு தானே ஆகிக்கிறோம். அதுக்கு என்னென்ன தேவைங்க கேக்குறீங்களா? இஞ்சி பூண்டு, வெங்காயம், கசகசா, கருவேப்பிலை, மல்லி, புதினா, அன்னாசிப்பு, கல்பாசி, கிராம்பு, ஏலக்காய், லவங்க இலை. பேர் முரியேசன், மதுரை. கூட்டுறவு சங்கத்துல வந்து 10 பேர் எங்க வேட்பாளர்கள் ஜெயிச்சிருக்கான். வேட்பாளர்கள் வேட்பாளர்கள் அதுக்காக நாங்க நேத்திக்கடை செலுத்துறோம். அதுக்காக நேத்திக்கடை. வேற என்ன நேத்துக்கு நேத்திக்கடை பண்ணுவீங்க? உடம்பு முடியாததுக்கு ஐயா வந்து காப்பாடு கொடுப்பாங்க. பண்டிகை ஐயா குழந்தை கொடுப்பாரு, எல்லா வரம் கொடுப்பாரு. குழந்தை வர உடம்பு உடல்நிலை செய்யாதவங்களுக்கு, நம்ம வீடு வாசல் கட்டுறதுக்கு, உடல்நிலை செய்யாததுக்கு எல்லா காரியம் நினைவு. நம்ம என்ன நினைக்கிறோமோ நினைவு நிறைவேறும். அடுத்து எலும்பு குழம்பு வைக்க போறோம், ரசம், குடல் கூட்டு, அடுத்து எலும்பு குழம்பு, மொத்தம் 3 ஐட்டம். இது நானே சமைக்கிறேன், மாஸ்டர்லாம் கிடையாது. நல்லா இருக்குமா? இது நல்லா இருக்கும். இது எதுக்காக வெட்டின கறினா? இது எலும்புக்கு, எலும்பு குழம்புக்கு. வறுவலுக்கு ஒரு அலசா கறி அலசனா, ரெண்டு அலசா அலசக்கூடாது, டேஸ்ட் மாறிடும். நான் இப்போ எத்தனை பேர் என்ன பண்ணுறீங்க? 100 பேருக்கு. திருச்சியில் கல்பாசி, பட்டை, பட்டை, கிராம்பு, இலக்கா, என்ன வெங்காயம், என்ன வெங்காயம், புன்னாருமா வறுக்க வறுக்கணும் வறுக்கணும். அடுத்து பச்சை மிளகா போட்டு போடணும். அடுத்து பெரிய வெங்காயம், மட்டன் கிரேவிக்கு வந்து 2 வெங்காயம் போடணும். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், ரெண்டு மட்டும் டேஸ்ட் கிடைக்கும். ஒரே நேரத்தில் 2 பண்ணுறோம். ஒன்று மட்டன் கிரேவி, குடல் ஒன்று. எத்தனை ஆடு? ஒரு ஆடு வந்து 10 கிலோ சார், 10 கிலோ 60 கூட சாப்பிடலாம். மஞ்சள் பொடி போடணும், கண்டிப்பாக மஞ்சள் பொடி சேர்க்கணும். என்ன உப்பு? பாண்டிகை சன்னதிக்கு வந்தோம்னா இங்க நம்ம ஜாமான் மட்டும் கொண்டு வரணும். ஆடு கோழியோ பொங்கல் ஜாமான் மட்டும் கொண்டு வரணும். இங்க பாத்திரம்ல இருந்து தண்ணி வசதி, இட வசதி எல்லாமே இங்க இருக்கு. நான் இங்க வாடகைக்கு கொடுக்கணும். வாடகை அவங்க கேட்கற வாடகை கொடுக்கணும். எலும்பு குழம்பு போடுறதுக்கு ஒரு அடுப்பு ரெடி பண்றோம். அடுத்து குடல் கொடுப்பு வைக்க போறேன், அது சொல்றேன் வாங்க. எலும்பு குழம்புக்கு என்ன ஊற்றுறோம்? புரிஞ்சால பட்டை கிராம்பு இலக்கா. எலும்பு குழம்புக்கு தேவையான அளவு பெரிய வெங்காயம் போடுறோம். எலும்பு குழம்பு சின்ன வெங்காயம், மற்ற குழம்பு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்க்கணும். குடல் குடல் என்ன கொதிக்க விடணும்? எலும்பு வேறு அரை மணி சார், அப்பதான் கொஞ்சம் மாவா இருக்கும், சாப்பிட நல்லா டேஸ்டா இருக்கு. எலும்பு படிக்கலாம். இப்ப அரை வேக்காடுல கூட எலும்பு படிக்க முடியாது. எவ்வளவு வேக்காய் கொடுத்தாலும் எலும்பு படிக்கலாம். தைரியம், எலும்பு படிக்கலாம். செவரட்டி சுட்டு தான் சாப்பிடும். சுட்டு சாப்பிட்டா உடம்பு நல்லது. செவரட்டி சுட்டு சாப்பிட்டா ரத்தம் வரும். அது மூணுமே ரெடி ஆயிட்டு இருக்கு. எலும்பு குழம்பு, சுக்கா வறுவல், உடல்ல கூட்டு, இந்த கேப்ல வந்து வேகுது, மூணுமே வேகுது, அடுப்புல வேகுது, கேப்ல வந்து செவரட்டி செய்யறேன். லைட்டா சுட்டால போகுது, ரொம்ப சுட வேண்டிய தேவையில்லை. ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம்
நம்ம சமையல் மாஸ்டர்லாம் கிடையாது, நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு செய்யறது. பாண்டி ஐயா சென்னையில் வந்து நம்ம என்ன கொண்டு வந்தாலும் சரி இங்கே காலி பண்ணி கொண்டு போனோம், வீட்டுக்கெல்லாம் திருப்பி கொண்டு போகக்கூடாது. சட்டி வெடிச்சட்டியாக போகணும். நம்ம நம்ம எப்படி சாப்பாடுலாம் வந்தோமோ வீட்டு சாப்பாடு எடுத்து போகக்கூடாது. சாப்பாடு வெஞ்சன எதுவும் எடுத்துக்கூடாது. இங்கே ஏழை மக்கள் கொடுக்கணும். தண்ணி மட்டும் வெடி வெட்டு இல்லையா? என்ன பண்ணுறீங்க? கறி சார், ரசம் ரசம் ஆட்டு கால் சார், வாட்டி அதை வாட்டி கழுவி அலசி சூப் போட்டு கொடுத்தா முழங்கால் வலிக்கு நல்லது. இப்போ இஞ்சி பூண்டு கறி மசாலா மிளகுத்தூள் மசாலா சீரகத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு. கடைசியா மல்லித்தலா புள்ளாட்டலாம் எலும்பு குழம்பு, எலும்பு குழம்பு தேங்காய் போடு அப்படியே அனல்ல கிடக்கட்டு துயில ஏற்ற வேணாம். இது எதுக்குண்ணா? குடலுக்கு குடல் தனியாக தாளிக்கிறீங்க? ஆ குடல் தாளிக்கிறேன். வெங்காயம் குடல் கூட்டு சின்ன வெங்காயம் சிறுஞ்சீரகம் சிறுஞ்சீரகம் மிளகுத்தூள் மல்லித்தூள் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதை போட்டு வதக்கி கடைசியாக குடல் போடணும். கடைசியாக குடல் போட்டு அப்படியே வதக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் உப்புல எடுக்கணும். முடிஞ்சோன்னா அப்படியே இறக்கி சாப்பிட முடியாது. நல்லா வதக்கி ரெடியாக இருக்குது. அது குடல் போடணும். சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு நல்லா இருக்கு. கோயில் வந்து நல்ல குடியான கோயில். சாமி வந்து நம்ம என்ன கேட்கிறோமோ அது வந்து நீ நிறைவேற்ற. தமிழ்நாடு சுகாதார புலியர் சங்கத்தை சார்பாக குடும்பத்தோட வந்து பாண்டி கோயிலில் சாமியை கும்பிட்டு கெடா வெட்டி அத்தனை பேருக்கு உணவு சந்தோஷமா காத்திருக்கமே சாப்பிடவாங்க சாப்பிடவாங்க சாப்பிடவாங்க. மக்கள் சந்தோஷம் சாப்பிட்டுக்காங்க. சாப்பிடுங்க. இப்ப பாத்திருப்பீங்க மதுரைக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் கண்டிப்பா வந்து பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கு வந்து சிறப்பா பாருங்க. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா 365 நாள் கடாக்கடி விருந்து இருக்கு. நம்ம போனானாலும் நம்மளுக்கும் விருந்து இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ள வீடியோவா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இதே மாதிரி வீடியோக்கள்லாம் பார்க்கணும்னா நம்ம கட்டுறது கையில சேனலையும் நம்ம கேகே ஃபுட் அண்ட் டிராவல் சேனலையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஒரு 60-65 பேர் இது சும்மா சைவ விருந்தை கொடுக்க போகிறேண்ணா. இந்த விருந்து கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ராகவன் அவர்கள் கத்தாரிலிருந்து அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து இந்த விருந்து கொடுக்குறாருண்ணா. அந்த விருந்து கொடுக்குற நல்ல உள்ளங்கள் இன்று போல் என்றும் நீடோடி வாழணும்ன்ட்டு இன்றைக்கி பசியார போகிற மக்களின் சார்பாகவும் கட்டுறது கையிலும் குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேண்ணா. என்னென்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோதுமை பிரெட் அல்வா இன்றைக்கி ஸ்பெஷலா? ஆமாம். நெய்யில் வறுத்து போடுறீங்களா? ஆமாப்பா, நல்லா நெய்யில் வறுத்து. நல்லா குருமா ரெடியா? ம், மக்காவ ரெடியாக இருக்கு. ரெடி ஆயிடுச்சுப்பா. ம், அப்படி தரலாம் அக்கா. தம் ஓடிக்கலாமாக்கா? வாழையில் போட்டு சும்மா பக்காவாக எடுத்தாச்சுக்கா. ஓகே, கோபி 65வாக்கா? ஆமாங்கக்கா. வெஜ்ஜு பிரியாணி வாழையில் வச்சு பேக்கிங் பண்ணுறேண்ணா. பார்சல் ரோட்டோரம் சாப்பாடு கஷ்டப்படுற மக்களுக்கு கொண்டு கொடுக்குறேண்ணா. கோபி 65 தயிர் பச்சடி அப்படியே சுட சுட அப்படியே கொண்டு கொடுக்குறோம். நாங்கள் ஒரு ஊராக தெருக்குத்தாடிங்க. நாங்கள் தெருக்குத்து. ஆமாங்க, சர்க்கஸ் விளாட்டு செய்கிறாங்க. சர்க்கஸ் அந்த மாதிரி. சரி, ராகவன் அவர்கள் வந்து கத்தார்லேருந்து கொடுத்துருக்காங்க. வெஜ்ஜு பிரியாணி இருக்குங்க. சரி சார். இல்லை, பசி நேரத்தில் சாப்பாடு கொடுத்தீங்க, மனமாத நன்றி. நாங்கள் ஒரு ஏழை குடும்பம் நன்றி நினைக்கிறோம். ஏழை குடும்பத்துக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்க மனமாத நன்றி சார். சரி, வெஜ்ஜு பிரியாணி
சரி, ரொம்ப நன்றிங்க சார். இந்த பசங்க சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தீங்க, அவருக்கு ரொம்ப நன்றிங்க. குழந்தை குட்டிங்க 100 வயசு வரைக்கும் இந்த ஆண்டவர் குடித்தது நல்லா இருக்கணும். மத்தியான நேரத்தில் பச்சை நேரத்தில் நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்களா, அதே எங்களுக்கு போதுங்க. இதே எங்களுக்கு கோடி மாதிரி எல்லாம் நல்லா இருக்கீங்க. ஒரு வாரமாக ஆட்டம் போடல, மழை வந்து இப்போ இங்கேயே உட்காந்துருக்குறோம், சாப்பாடுக்கு வழி இல்லை. ஆனால் இருந்தாலும் நீங்கள் கொண்டாந்து கொடுத்தீங்க சாப்பாடு, ரொம்ப நன்றிங்க, நல்லா இருக்கீங்க. ராகவன் கத்தார்லேருந்து உணவு கொடுத்துருக்காங்க ஐயா. ராகவன்ன்ற அண்ணன் வந்து கத்தார்லேருந்து ராகவன் அவர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து கத்தார்லேருந்து கொடுக்குறாருண்ணா. ராகவன் குடும்பத்தார் வந்து கத்தார்லேருந்து உணவு கொடுத்துருக்காங்க ஐயா. ராகவன் குடும்பத்தார் வந்து கத்தார்லேருந்து உணவு கொடுத்துருக்காங்கம்மா. நல்லா இருக்கணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும். 100 வருஷத்துக்கு வரைக்கும் நல்லா இருக்கணும். ராகவன் அவர்கள் குடும்பத்தார் வந்து கத்தார்லேருந்து கொடுத்துருக்காங்க. ராகவன் அவர்கள் குடும்பத்தார் வந்து கத்தார்லேருந்து இந்த உணவு கொடுக்குறாங்க பாட்டி. ராகவன் அவர்கள் குடும்பத்தார் வந்து கத்தார்லேருந்து உணவு கொடுத்துருக்காங்க. ராகவன் குடும்பத்தார் வந்து கத்தார்லேருந்து கொடுத்துருக்காங்க. ராகவன் அவர்கள் குடும்பத்தார் வந்து கத்தார்லேருந்து உணவு கொடுத்துருக்காங்க. சாப்பாடு கொடுத்துருக்காங்க. ராகவன் அவர்கள் குடும்பத்தார் வந்து கத்தார்லேருந்து உணவு கொடுத்துருக்காங்க. பார்த்துருப்பீங்க, ரோட்டோரம் கஷ்டப்படுற மக்களுக்கு தேடி தேடி மதிய விருந்து கொடுத்துருக்கோம். இந்த விருந்து கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராகவன் அவர்கள் வந்து கத்தார்லேருந்து இந்த உணவு கொடுத்துருக்காருன்னா, அவர்கள் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து கஷ்டப்படுற மக்களெல்லாம் உதவ வேண்டும் என்று மக்கள் சார்பாகவும் கட்டுறது கையிலின் குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்னா. இதேமாரி உதவிகள் மட்டும் இல்லைங்க, ஒரு 5 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சா கட்டுறது கையில் வச்சிடலையும், கேக்கே புட்டன் ட்ராவல் செய்யலையும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.